நேயர்களுக்கு இனிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கடந்த 3 நாட்களாக முதல்ல புதன் உடைய நீச்சம் நீச்சபங்கம் நீச்சபங்க ராஜயோகம் என்பதனுடைய ஆதிபத்தியம் காரகத்துவம் பார்த்துவிட்ட நிலையில், நீச்சன் தன்னுடைய தசையில் நல்லவைகள் கெட்டவைகளை எப்படி தருவார், என்ன தருவார் என்கின்ற வரிசையில் நேற்று சூரியனுடைய நீச்சம் நீச்சபங்கத்தை பார்த்துட்டோம் இல்லையா. இன்றைக்கு சற்று வித்தியாசமாக சந்திரன், கெடவே கூடாத சந்திரன், மனோகாரகன் என்று சொல்லப்படக்கூடிய மனதிற்கு அதிபதியான சந்திரன் நீச்சம் அடைந்திருக்கின்ற நேரங்களில் அவர் நீச்ச பங்கத்தை பொறுத்து சரி என்ன நடக்கும்? சந்திரனுடைய காரகம் என்ன? மனோகாரகன், உறுதியான மனம், உறுதியான மனம். கெடும் தாய் கெடுவார், மாதா காரகம் இல்லையா, தாய் கெடுவார், நல்ல தாய் இல்லை, நான் தாய்க்கு நல்ல மகன் இல்லை என்பது போன்ற சந்திரன் நீச்சமானால் அதனுடைய பொதுவான பலன்கள். நீச்சத்தை என்ன சொல்றேன், நீச்சம், நீச்சபங்கம், நீச்சபங்க ராஜயோகம். அப்ப இந்த அமைப்புகளின் அடிப்படையில் இதுல என்ன ஒண்ணு அப்படின்னா, பிறருக்கு நீச்சபங்கத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் மற்ற கிரகங்களுக்கு தன்னுடைய கேந்திரங்களில் இருந்தால் தன்னுடைய ஒளித்தன்மைக்கு ஏற்ப நீச்சபங்கத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது மங்கை சூதகமானால் கங்கையில் குளிக்கலாம், கங்கையே சூதமானால் என்ன செய்வது என்கின்ற ஒரு சிறிய ஒரு பழமொழிகள்லாம் இருக்கு. அதுபோல மற்றவர்களுக்கு நீச்சபங்கத்தை கொடுக்கக்கூடிய சந்திரன் தானே நீச்சமாகின்ற நிலைமைகளில் எத்தகைய பலன் தருவார்? அப்ப நான் சொல்றேன், இந்த ஆரம்பத்தில் நான் சொன்ன நீச்சபங்க விதிகளைத்தான் நீங்க சொல்லணும். அடிக்கடி நம்முடைய லைவ்லேயே நிறைய விஷயங்கள் என்ன சொல்வேன் அப்படின்னு சொன்னால், இதை நான் சொல்லுவேன், சந்திரனை மட்டும் ஒளி அமைப்போடு புரிந்து கொள்ளுங்கள். சந்திரனுக்கு ஸ்தான பலத்தை விட ஒளி அமைப்புகள் மிகவும் முக்கியம் என்பதை நம்முடைய சுகத்துவ பாவத்துவ சுற்றுமூல கோட்பாட்டின் அடிப்படைகளில் சொல்கிறேன். அப்போ பொதுவான விஷயங்களாக காரகம் கெடும். முதல்ல காரகம், உறுதியான மனம், தாய், நீர் விஷயங்கள், நீர். சந்திரன் என்றாலே உங்களுக்கு நீர் ஞாபகம் வந்துவிட வேண்டும். குடிக்கும் நீர், பால், தண்ணீர், ஜூஸ், காய்கறி, நீர் ஆதாரமான விஷயங்கள். உண்மையை சொல்லப்போனால் எறால் பண்ண நடத்துறதுக்கு கூட சந்திரன் வலுவாக இருக்க வேண்டும். சந்திரனுடைய குறைந்த அளவு சுகத்துவம், நீரில் வசிக்கக்கூடிய விஷயங்கள், ஆறு, கடல், குளம், நீரின்றி அமையாத உலகு, சந்திரனின்றி அமையாத அனைத்தும். அம்மா இல்லாமல் நம்ம வரவே இல்லை. அப்போ சந்திரன் சம்பந்தப்பட்ட, நீர் சம்பந்தப்பட்ட, நீரால் செய்யக்கூடிய, நீரில் செய்யக்கூடிய, நீரில் மிதக்கக்கூடிய, நீரில் வாழக்கூடிய மீனவர்களின் அடிப்படை ஆதாரமான எல்லா மீனவர்களின் ஜாதகங்களை பார்த்தால் சந்திரன் சுகத்துவமாக இருப்பார். இதில் மாற்றமே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிடத்தை நிரூபிக்க வேண்டுமெனில், ஒரு மீனவர்களுடைய, மீனவர்கள் எப்போதுமே ஒரு குழுவாக இருப்பார்கள் இல்லையா, கடற்கரையோரம் வசிப்பவர்கள். ஏன்னா அவர்களுடைய ஆதாரமே, அவர்களுடைய தாயே உண்மையில் அம்மாவை விட கடல் தானே. அப்போ அந்த கடலை தாயாக கொண்ட மீனவர்களுடைய ஜாதகங்களை பார்த்தீர்கள் என்றால், ஒரு குழுவாக கடற்கரையோரங்களில் வசிக்கக்கூடிய நம்முடைய மீனவ சகோதரர்களின் ஜாதகங்களை பார்த்தீர்கள் என்றால், எல்லோருடைய ஜாதகத்திலும் சந்திரன் சுகத்துவமாக இருப்பார். ஆகவே சந்திரன் வலுவாக இருக்கும் பொழுது நீச்சம் என்பது என்ன? மற்றவர்களுக்கு நீச்ச பங்கத்தை கொடுக்கக்கூடிய இந்த சந்திரன் தானே கடமையாக நீச்சம் அடைவது அப்படிங்கிறது ஒரே ஒரு நாள், கார்த்திகை அமாவாசை. கார்த்திகை அமாவாசை, அதாவது சந்திரனை ஒளித்தன்மையோடு புரிந்து கொள்ளுங்கள் என்று நான் அடிக்கடி சொல்வதைப் போல, இங்கே பார்த்தீர்களே என இந்த கார்த்திகை அமாவாசை, அடுத்து ஐப்பசி அமாவாசை. இந்த ஐப்பசி அமாவாசை தீபாவளிக்கு கார்த்திகை அமாவாசையோட ஐப்பசி அமாவாசை தான் கடுமையான அமைப்பு. ஏன்னா இங்கே சூரியனும் நீச்சமடைவார். முதல் நிலை இருட்டு, அதாவது சந்திரன் இங்கே உச்சமடையும் பொழுது முதல் நிலை பௌர்ணமி, சந்திரன் இங்கே நீச்சமடைந்து அமாவாசையாக இருக்கும்போது முதல் நிலை ஒளி இழப்பு. ஜோதிடத்தை ஒளித்தத்துவமாக சொல்லக்கூடிய ஜோதிடன் நான், என்னுடைய அனுபவத்திற்கும் என்னுடைய சிற்றறிவுக்கும் எட்டியபடி பரம்பொருள் எனக்கு கொடுத்த சில அனுபவங்களின் அடிப்படையில் அந்த நீச்சபங்க சுபத்துவ விதிகளை விளக்குகிறேன். அன்புள்ள பிரீமியம் வீடியோ நேயர்களே, இங்கே சந்திரன், சூரியன் இங்கே இருக்க, சந்திரன் இங்கே இருக்கின்ற நிலையில் கார்த்திகை பௌர்ணமி என்று சொல்லப்படக்கூடிய திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றக்கூடிய அன்றைக்கு
உலகத்திலேயே ஒளி மிகுந்த இரவு நாள் அன்றாகத்தான் இருக்கும். வானியல் ரீதியாகவும் உலகிலேயே ஒளி மிகுந்த நாளாக இருக்கக்கூடிய அதே நாளில், வானியல் ரீதியாக உலகிலேயே ஒளி மிகுந்த நாளாக பௌர்ணமி நாளாக இருக்கக்கூடிய அந்த நாள் இன்னொரு எதிர்நிலையாக ஒன்று இருக்கணும் இல்லையா, அது தீபாவளி. அதாவது சூரியன் ஒளி தரக்கூடிய, சுய ஒளியற்ற சந்திரனுக்கு ஒளி தரக்கூடிய சூரியனும் அன்றைக்கு நீச்சமாகி, அன்றைக்கு அமாவாசை அமைப்பில் இருக்கக்கூடிய ஒளி இழந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஐப்பசி அமாவாசை தான் அன்னைக்கு ரொம்ப பெரிய டார்க் இருட்டு. அந்த ஒரு காரணத்திற்காக நரகாசுரன் கதை, அந்த கதை, இந்த கதையெல்லாம் வேண்டாம். நம்முடைய முன்னோர்கள் ஆன்மீக கதைகளை அப்புறம் வைத்துக் கொள்வோம். ஜோதிடத்தை வானியல் உண்மைகளோடு விளக்கக்கூடியவன் நான். தீபாவளி திருநாள் அன்று அன்றைக்கு இரவு எல்லோருமே வீட்டில் அவரவருடைய சக்திக்கேற்ப ஒரு விளக்கு, இரண்டு விளக்கு, வீடு முழுவதும் விளக்கு என தீப வரிசை தீபங்களை வரிசையாக கொளுத்தி ஏற்றி வைத்து இருளை விரட்டுகிறோம் இல்லையா. அதற்கு உண்மையான காரணம், அன்றைக்கு உலகம் முழுவதும் நம்முடைய பகுதியில் அன்றைக்கு அந்தகாரம் சூழ்ந்து விட்டது அப்படிங்கிற தன்மையில் முழுக்க முழுக்க இருளாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால தான் அந்த காலத்தில் இதை ஆன்மீகத்தோடும் இணைத்து நம்முடைய மிகப்பெரிய ஞானிகள் மேதைகள் அனைவருமே அன்றைக்கு நம்மால் முடிந்த அளவிற்கு அன்று இரவு முழுக்க தீபம் ஏற்றி வைத்து இருளை விரட்டுவோம்னு சொன்னாங்க. அதுதான் தீபாவளி திருநாள். அதுக்கப்புறம் நம்ம ஆன்மீகத்தில் தேவி வந்து நரகாசுரனை வதம் செய்தால், பாமாரை வதம் செய்தால், அப்படி இப்படின்னு போய்க்கலாம். ஆன்மீகத்தை தாண்டி விஞ்ஞான ரீதியிலான உண்மை இதுதான். அப்ப சந்திரன் மற்ற கிரகங்கள் நிச்சமடைந்தால் சந்திரன் பங்கத்தை தருகிறார். சந்திரனே நிச்சமடைந்தால் என்ன பங்கம்? சந்திரன் திக்பலத்தை அடைந்திருக்கிறார். முழுமையான திக்பலத்தை அடைந்திருக்கும் பொழுது இங்கே அவருக்கு நீச்ச பங்கம் கிடைக்கிறது. அதனை அடுத்து நீச்ச பங்கம், இங்கே அவருக்கு நீச்ச பங்கம் கிடைக்கிறது. இது ஸ்தான பலத்தின் அடிப்படையிலான நீச்ச பங்கம். சரி, இந்த இடத்துல இவர் வளர், இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. இதனை அடுத்து இந்த அமைப்புகளுக்கு அடுத்து ஒளி தத்துவத்தோடு வந்துவிட்டால் இவர் எந்த லக்னமாக இருந்தாலும் நீச்சன் இல்லை. இங்கே பௌர்ணமியாக வைகாசி விசாகம், வைகாசி அனுஷம், வைகாசி கேட்டை என்கின்ற நிலையில் இவர் எந்த நிலையிலும் நீச்சனாக வரமாட்டார். அப்படியே வந்து கொண்டே இருந்தோம்னா இதுவரையில் வருகின்ற நிலைமை இங்கே ஆணி மூலம் என்கின்ற அமைப்பில் பௌர்ணமியை நோக்கி நெருங்கிக் கொண்டிருக்கிறார். சந்திரன் இங்கே ஸ்தான பலத்தை இழந்திருந்தாலும் கூட இயல்பான ஒளித்தன்மையில் வேற பாவத்துவமே சேர்ந்துடக்கூடாது. சனிராக தொடர்புகள் வந்துடக்கூடாது. சனிராக கேது தொடர்புகள் வந்துடக்கூடாது. கேதுவின் சூட்சும வலு செவ்வாய் சனிக்கு மட்டுமே. சந்திரன் கண்டிப்பாக கிரகண தோஷத்தை அடைவார். ஆக ஆணி மூலம் என்கின்ற நிலைக்கு போய்கொண்டிருக்கிறார். இங்கே ஆடி திருவோணம் என்கின்ற நிலைமைக்கு போய்கொண்டிருக்கிறார். இங்கே ஓரளவிற்கு அஷ்டமி நவமி அமைப்பின் அடிப்படையில் ஆவணி அவிட்டம் என்கின்ற பௌர்ணமி நிலைக்கு இங்கே அஷ்டமி நவமி தேதியில அர்த்த சந்திரனாக இருக்கிறார். ஆக இந்த நான்கு நிலைகளிலும் நீச்சம் என்பது இல்லாமல் ஒரு நிலையில் நீச்ச பங்கமாக மட்டுமே இருப்பார். அன்புள்ள நண்பர்களே, இப்பொழுது நான் சொல்லித் தருவது எந்த விதமான மூல நூல்களிலும் இல்லை, எந்த விதமான விளக்க நூல்களிலும் இல்லை. என்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில் ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை உணர்ந்து பார்த்து நான் சொல்லுகின்ற பலன்களின் அடிப்படையிலேயே இதை சொல்லுகிறேன். எதிர்காலத்தில் வேத ஜோதிடம் இந்த சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் பயணிக்கும் அப்படிங்கறதான் உண்மை. இப்பொழுதே வேற யூடியூப் வீடியோக்களில் மற்றவர்கள் பேசுகிறவர்களாக இருக்கட்டும், என்னுடைய எழுத்துக்களை, என்னுடைய நடையை காப்பி எடுத்து அப்படியே வேறு விதமான வார்த்தைகளில் கட்டுரைகளாக போடுபவர்களாக இருக்கட்டும், இப்பொழுது சந்திரனுடைய சுபத்துவ தன்மைகளை அப்படியே புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது மிகப்பெரிய உண்மை.